ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எக் வடை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். 4 முட்டை, 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொடி பொடி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காய்ச்சி ஒரு தட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க முட்டைய. தனியாக 1 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இப்போ கலக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூளை போட்டுக்கோங்க. நல்லா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கறி மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் மாவு மாவாக இருக்கும், அதனால 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, அது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலக்கி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடை சேஃபில் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ரொம்ப பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். எக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.